வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்னைக்கான காணொலியில நம்ம எது குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் ஒடிசி அப்படிங்கிற கதையில இரண்டாவது வாழையும் பார்த்துட்டு வரோம் அதனுடைய அடுத்த பகுதி கொடுத்து நாம இப்ப பேச போகிறோம் என்னுடைய முந்தைய பகுதியெல்லாம் நீங்க பாக்காம வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த காணொலி விளக்கப்படி கவனிக்கா கொடுத்துருக்கேன் அதை தொட்டு பார்த்து கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறவங்க இந்த தொடரை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு வாங்க நம்ம நேரடியாக கதைகளை போகலாம் போன பகுதியுடைய முடிவில் அசுரர்களுடைய சொற்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை படையும் வந்து கட்டுப்படுத்தும் அதே நேரத்திற்கு நம்ம டாக்ஸைடு ஏற்படுத்தின பூம் டூ போலியாக போன நம்ம சைபார் வேற ஒரு கோலத்தில் தூக்கி எறிய போட்டிருப்பாரு ஸோ அந்த கோலத்தில் ஒரு பழங்கால பொருள் இருக்கும் ஸோ அந்த பொருளை எடுக்கிறதுக்கு போவார் குறிப்பாக அந்த பழங்கால பொருள்லாம் எடுத்து செப்புல் கோர் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறதுதான் டாக்ஸைடு நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம மூணு சூப்பர் ஹீரோஸும் பயன் पड़ी के பழங்கால திட்டத்தின்படி இங்க கொண்டு வந்திருக்கிறான் குறிப்பா இந்த அதர் பாக்ஸ் அப்படிங்கிற தான் வந்து இந்த மூணு சூப்பர் ஹீரோஸையும் பழங்கால கடவுள்களா வந்து அடையாளப்படுத்தி அவர்களுடைய விதியை நிர்ணயிக்குது அவங்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இந்த பகுதி எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா ஐலாண்ட் காலத்துல நம்ம அசலுடைய வார்த்தைகள் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த படையும் கட்டுப்படுத்து இல்லையா குறிப்பா டெமரானியன் படை நம்ம பிளாக் ஃபயருக்கு சொந்தமானது தொடர்ந்து ரேப்சரோடைய படை அவனுடைய படை எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா அவனுடைய சொற்களுக்கு கட்டுக்கு உள்ளாக இப்படி அவன் சொல்றான் நாம எல்லாரும் அமைதியை கையாண்டா மட்டும் தான் உயிரோட இருக்க முடியும் இந்த கோ செக்டார் கூட அனைத்து உலகங்களும் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு அவன் பேசின உடனே அங்க இருக்கிற அத்தனை பேருமே கட்டுப்பாடு போறாங்க குறிப்பாக நம்ம அஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய செசிகா ஸ்டார் ஃபயர் இவங்க கூட வியந்து போறாங்க இந்த இடத்துல ஸ்டார் ஃபயர் ஏற்கனவே டாக் சைடுக்கு உடுதாவணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டா அதாவது டாக் சைடு திட்டம் சரிதான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துட்டா ஆனா செசிகா இன்னும் பெரிய குழப்பத்துல இருக்கிறா இதே நேரத்திற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ராப்சர் வந்து போன முறையை கேள்வி எழுப்பினா அவனுக்கு சரியான பதில அஸ்ரேல் சொன்னதனால வண்டியிட ஆரம்பிச்சிட்டா உங்க வார்த்தை செயல்படுறோம் அளவுக்கு அவன் ஒரே ஒரு நபர் மண்டியிட தயங்குறாங்க அது யார் அப்படின்னா டமராய சேர்ந்த நம்ம பிளாக் ஃபயர் குறிப்பா அவர் ரொம்பவுமே வல்லமை புரிந்திய ஆற்றல் அடிப்படையில் ஏன்னா பிறப்பாளிய வல்லமை புரிந்திய ஒருத்தி இந்த அசிலருடைய வார்த்தைக்கு நம்மையே கட்டுப்படுத்துதே அப்படின்னு அவன் மிரண்டு போறா ஏன் அவனுக்கு அடிபணிறீங்க அவன் வந்து டாக்டருடைய தூதுவான கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் கட்டுப்பாட்டை மீறி அவனை தாக்க போறா ஆனா அவன் ரொம்ப தெளிவா சொல்றான் அதாவது நம்ம அசிரையல் அமைதி அடை பிளாக் ஃபயர் அப்படின்ட்டு அந்த மூன்றே மூன்று சொற்கள் தான் அப்படியே பிளாக் ஃபயரை தடுத்து நிறுத்து அதாவது அவளால் ஒண்ணுமே பண்ண முடியல அவ மண்டிடுறா ஆனா அவளுடைய எண்ணம் மண்டிடல நீ பொய் சொல்ற நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டேதான் அவ மண்டிடுறா ஒட்டு மொத்தமா அனைத்து பேரும் மண்டியிட்ட பிற்பாடு நம்ம சசிகா மெல்ல அசுரல நெருங்கி எப்படிப்பா அப்படி செஞ்ச அப்படின்னு அவ கேக்குறா அதற்கு அசுரலுடைய பேச்சு என்பது ஒரு மதபோதகனுடைய பேச்ச போல இருக்கு என்னால எல்லா நேரத்தையுமே இதை செய்ய முடியும் போல இருக்குது லண்டன் நான் என் மீது நம்பிக்கை கொள்ளாம இருந்தேன் ஆனால் இப்போ நம்பிக்கை கொண்டு உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதாவது என்னுடைய பேச்சுலேயே முழுமையாக மாற்றம் வந்துருச்சு பேசுறதுக்கே அவன் ஒரு மதம் பதக மாதிரி பேசுகிறான் இது நிச்சயமாக சசிகாவுக்கு ஏற்புடையதா இல்லை அதே நேரம் கீழே மண்டிகிட்டு இருந்த ராப்சர் நல்லது உங்களுடைய உண்மையை பேசுங்க லார்ட் அஸ்ரயல் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் எதற்காக உங்களுக்கு நாங்கள் மண்டிகிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போ தான் அஸ்ரயல் இப்படி சொல்கிறான் நாம் எல்லாருமே இந்த கோ செக்டாருக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறதான்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அதாவது மற்ற ரியாலிட்டியை விட்டு விலகி நடக்க இருக்கிறதா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனா அது உண்மை கிடையாது இந்த மல்டிவர்ஸுக்கு மிகப்பெரிய பேரழிவு வரப்போகிறது அந்த பேரழிவு இருந்து தப்பிக்கூடிய பகுதி இந்த கோ செக்டார் மட்டும்தான் ஸோ அதனால நாம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் இந்த கோ செக்டாரில் கூடிய விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும் நம்ம ஒன்னா இருந்தா மட்டும்தான் உசுரோடு இருக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களும் சமமான கடவுள்கள் அதனால நமக்குள்ள நாம சண்டை போடாம இங்க நமக்கு சிக்கலா வரக்கூடிய மிக மோசமான ஆற்றல்கள் சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நாம சண்டை போடலாம் என்னுடைய வார்த்தை கேட்டு நீங்க இயங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான் அதற்கு அவங்க எல்லாருமே சரி உங்க வார்த்தை இப்படி நாங்க நடக்கிறோம் அப்படின்றாங்க ஆனா ஒரே ஒருத்தியான நம்ம பிளாக் பயர் குறிப்பா அதனுடைய வார்த்தைக்கு அவ மண்டிட்டு இருக்கலாம் ஆனா அவளுடைய மனசு மண்டிடல உள்ள மண்டிடல் இல்லையா அவ கொஞ்சம் அப்படியே விடுபட்ட உடனே தன்னுடைய சகோதரியை பார்த்து அதாவது ஸ்டார் ஃபயரை பார்த்து எப்படி நீ இதை ஏத்துக்கிற அவன் டாக் சைடோடைய தூதுவன் அவனுடைய வார்த்தைகளை உன்னுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு செயல்படுறியா இதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏதோ பெரிய வேலை நடக்குது இதுல நான் பங்காற்ற பிரியப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவ இருந்து இடதாவளா ஆளாகி போயிடுறா இதே நேரத்திற்கு வேற ஒரு கோலத்தில் நம்ம சைபார்க்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்கால பொருளை தேடிக்கிட்டு உள்ள போறாரு இல்லையா குறிப்பா டாக் சைட் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில குறிப்பா அவர் டாக் சைடையும் தான் தேடிக்கிட்டு போறாரு டாக் சைட் உள்ளுக்குள்ள இருப்பான் அப்படிங்கிற எண்ணத்திலையும் மேலும் அந்த பழங்கால பொருள் எடுக்கிறதுக்கும் போறாரு அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய கொடூரமான மிருகங்கள் அவரை தாக்க வருது குறிப்பா டாக் சைடை தடுக்கணும் செபுல் கோர் உருவாக்கத்தை தடுக்கணும் அப்படின்ட்டு சோ இந்த கட்டமைப்பு எல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் கோலு கோல சேர்ந்தவங்க செஞ்சிருக்காங்க குறிப்பா பிரைனியாக செஞ்சிருக்கிறான் இந்த செபுல் கோர் உருவாக்கத்தை தடுத்தாகணும் அப்படின்ட்டு அவனுடைய அந்த பாதுகாப்பு தொழில்நுட்பம் தான் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் மற்றும் அவன் உருவாக்கக்கூடிய கருவி எல்லாமே வந்து நம்ம சைபாருக்கு எதிராக நினைக்குது இந்த மிருகங்களுக்கு அதெல்லாம் கடுமையா சண்டை போட்டு நம்ம சைபாருக்கு அந்த பழங்கால பொருள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அது எடுக்க முனைறாரு இருந்தாலும் அவர் குழப்ப நிலையில தான் இருக்கிறார் இந்த டாக் சைடு சரியான தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்ப நிலையில இருந்துகிட்டு தான் அந்த பழங்கால பொருள் எடுக்க முனைறாரு இதே நேரத்திற்கு நம்ம அஸ்ரேலுடைய வாரத்துக்கு எல்லா படையும் கட்டுப்படுத்துருச்சு இந்த இடத்துல எல்லோரும் விண்கப்பலில் ஏறிக்கிறாங்க குறிப்பாக இவங்க வந்து அந்த மண்டையோட்டு விண்கப்பலில் இவங்க ஏறிக்கிறாங்க குறிப்பாக மூணு பேரும் அதாவது நம்ம சசிகா ஸ்டார் ஃபயர் மற்றும் நம்ம அஸ்ரேல் குறிப்பா தான் வந்து அந்த விண்கப்பில் செலுத்துறான் அவனுடைய போக்கு என்பது ஒரு மதபோதாவது போக்கை போல இருக்கு செசிகாவுக்கு சுத்தமா பிடிக்கல அவன்கிட்ட பாக்குற அவன் பேசுறது அப்படிங்கறது ரொம்பவுமே ஒரு நேர்த்தியா மிக நுட்பமா இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது போது செசிகாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து டாக் சைடு திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க டாக் சைடு போக்க இவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா அவளுடைய அதாவது செசிகாவுடைய போக்கல வந்து மாற்றம் இருக்குது டாக் சைடின் மீது செசிகாவுக்கு நம்பிக்கை கிடையாது ஆனால் ஸ்டார் ஃபயரோ நம்ம அசிரேலோ வந்து அந்த பழங்கால திட்டம் இந்த பேரண்டத்துக்காகத்துக்கு ஒரே வழி அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த திட்டம் சரியானதுதான் அப்படிங்கிற எண்ணத்துலையும் வந்து டாக் சைடுக்கு உதவுறது அப்படிங்கிற எண்ணத்துலையும் குறிப்பாக தீர்க்க தரிசனத்தின்படி தான் எல்லாம் சரியாக நடக்குது அப்படிங்கிற எண்ணத்துலையும் அவங்க அல்லது அவங்க கட்டுப்படுத்தப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில் பக்கம் வகையில அவங்க இருக்கிறாங்க சோ இந்த இடத்துல செஜிக்கா ரொம்பவுமே போய் போயிருக்கிறா ரொம்ப ரொம்ப பெரிய குழப்பம் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய மோதிரத்தில் வேற சக்தி இல்ல சக்தி அற்றவர்களுக்கான அந்த விளக்கு அதாவது அந்த லேண்டனும் அவகிட்ட இல்ல ரொம்பவே ஒரு எப்படின்னா ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறா இவங்களும்

புரிதலையும் அது அந்த பழங்கால பொருள் கொடுக்குது அது மட்டும் இல்லாம இது போன்ற பழங்கால பொருட்கள் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறதுக்கான தரவையும் அந்த பழங்கால பொருள் கொடுக்குது இது எல்லாத்தையுமே நம்ம சைபார்க் தெரிஞ்சுக்கிறாரு தொடர்ந்து பூம் டுப்போ உருவாக்கி அந்த மண்டியோட்டு விண்கப்பலுக்கு நம்ம சைபார்க் வந்து சேர்றாரு தொடர்ந்து தான் கொண்டு வந்த அந்த பழங்கால பொருளை அசிரியல் கிட்ட கொடுத்துறாரு குறிப்பா டாக்ஸ் திட்டத்தின்படி செயல்படுறது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம சைபார்க்கும் வந்துறாரு ஏன்னா அந்த பழங்கால பொருள் கொடுத்த தரவின் அடிப்படையில் அந்த திட்டம் சரியானதுதான் அப்படிங்கிற புரிதலுக்கு அவர் வந்திருப்பார் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடையாளப்படுத்துவார் அது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நம்ம டாக்சைடு சேகரிக்க சொன்ன அனைத்து பண்டங்களையும் அனைத்து பழங்கால பொருட்களையும் நாங்கள் சேகரிப்போம் ஆனால் அவங்ககிட்ட எதையும் கொடுக்க கூடாது அவனை ஏமாத்தி நாம செயல்பட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு சைபார்க் வந்து அதை தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாரு இருந்தாலும் சசிகாவுக்கு நம்பிக்கை இல்லை டாக்சைடு திட்டத்தின்படி அவனோட இணைஞ்சு வேலை செய்யறதுங்கிறது மோசம் அவனை ஏமாத்தலாம்னு நீ சொல்ற இருந்தாலும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவ பேசுறா தொடர்ந்து மெல்ல அவ சொல்றா அஸ்ரேல் மீதும் கோரி மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை அதாவது ஸ்டார் ஃபயர் மீது நம்பிக்கை இல்ல அவங்க முழுமையா வந்து டாக் சைடு பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்றா அதற்கு நம்ம சைபார்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நீ ஒண்ணும் கவலைப்படாத நாம பாத்துக்கலாம் சரிதான் ஒரே வழி நாம செயல்படுவோம் அப்படின்னு அவன் சொல்றான் சைபாருக்கும் அந்த இடத்த விட்டு போறாப்ல நம்ம சசிகா மட்டும் தனியா தன்னோட மோதிரத்தை பார்த்து கேக்குற மோதிரமே என்கிட்ட எவ்வளவு சக்தி இருக்குது குறிப்பா அஸ்ரேலியும் சைபார்க்கும் வீழ்த்துவதற்கான சக்தி அங்கிட்ட இருக்குமா அப்படின்னு அவ கேட்கற உடனே அந்த மோதனா அதை கணக்கு போட ஆரம்பிக்குது இதோட இந்த பகுதியானது முடிவடைகிறது இதனுடைய அடுத்த பகுதியில வந்து இவங்க அந்த பழங்கால பொருட்களை சேகரிக்க ஆரம்பிப்பாங்க இவங்கிட்ட இருக்கக்கூடிய தரகொழியின் அடிப்படையில சோ அந்த பகுதியும் ரொம்ப சுருக்கமா இந்த கணொலிலே பாத்துருவோம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசிரேயிலும் சசிகாவும் ஒரு பக்கம் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய தராகுழின் அடிப்படையில பழங்கால அந்த பண்டங்களை எடுக்க ஆரம்பிப்பாங்க அதே நேரம் நம்ம சைபார்க்கும் ஸ்டார் ஃபயரும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பழங்கால பண்டங்களை எடுக்க ஆரம்பிப்போம் ஆரம்பிப்பாங்க இப்படியாக இரண்டு அணியாக பிரிஞ்சு இவங்க செயல்படுவாங்க அதே நேரம் இந்த கோல் செக்டாருக்குள்ள நுழையக்கூடிய அந்த எஸ்கடான் அப்படிங்கிற ஆண்டிலை பிணந்தணிகள் ஸோ அவர்களை தடுக்கிறதுக்காக ராப்சரோட பட குறிப்பாக இவங்களை கட்டுப்பாடு தான் நடக்குது ஸோ அதை பயன்படுத்தி தடுப்பாங்க மேலும் இவங்களை எதிர்கொள்ளும் போது இவங்களே எதிர்கொண்டு அதுகளை சண்டை போடுவாங்க இப்படியாக சண்டை போட்டு இவங்க மொத்தம் எத்தனை பழங்கால பொருள் எடுத்திருப்பாங்க அப்படின்னா பத்து இந்த பத்து பொருட்கள் எடுக்கிறதுக்கான தரவுகள் மட்டும்தான் இவங்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது இந்த பத்து பொருட்களை எடுக்கிறதுக்கான அளவுக்கு மட்டும்தான் பூம் டூம் உருவாகிறதும் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதுக்கு அதுக்கு மேலே உருவாகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்போ பத்து பண்டங்களையும் எடுத்துருப்பாங்க நிலவரமானது எல்லை மீறி போயிட்டு இருக்கும் குறிப்பாக சோர்ஸ் வால் வந்து வீழ்ந்து போச்சு இல்லையா ஸோ அதனுடைய தாக்கம் கோல் செக்டாருக்குள்ளேயும் இருக்கும் சில கோலங்கள் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி தெரியும் ஸோ அதனால உடனே செபுல் கோர் உருவாக்கப்பட்டு இந்த கோல் செக்டார் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது இவங்களுடைய துரிதமான எண்ணமாக இருக்கும் அதே நேரம் இந்த பத்து பழங்கால பொருட்களும் வந்து நம்ம சைபார் கூட கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்குவார் அதாவது எக்காரணத்தை கொண்டோம் டாக் சைடோட கையில அது மாட்டக்கூடாது ஏன்னா அவன் செபில் குரோடைய கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம தான் எடுத்துக்கணும் ஏதோ ஒரு நேரத்தில் அவனை ஏமாத்திட்டு செபிள் கோருடைய கட்டுப்பாட்டை எடுத்து இந்த கோ செக்டரை பாதுகாத்து இன்னும் பிற பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க யோசனை பண்ணி திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல தானா ஒரு பூம் புருவாகி உருவாகி டாக் சைடு வரக்கூடிய இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க சோ இந்த இடத்துல நம்ம சைபர்க் வந்து அதீத நம்பிக்கையோட இருக்கிறாரு குறிப்பா இவர்கிட்ட பத்து பழங்கால பொருட்கள் இருக்குது பத்தும் இவருடைய கட்டுப்பாட்டு தான் வச்சிருக்கிறாரு இவை இந்த பத்து பொருட்களோட வல்லாமையே போதும் ஒரு நியூ கார்டை வீழ்த்துறதுக்கு அதாவது ஒரு புதிய கடவுளை வீழ்த்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவர்கிட்ட இருக்குது அதை தோழர்கள்ட்டையும் வெளிப்படுத்துறாரு எடுத்துட்டு வர போற அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வி குறிப்பா இவங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே டாக் சைடு எதிர்கொள்ள இவங்க தயாரா இருக்கிற நேரத்துல டாக் சைடு அங்க வந்து சேர்றான் ஆனா அவங்ககிட்ட இருக்கிறத பார்த்தோம்னா அவன் ஐம்பதுக்கு மேல வச்சிருப்பான் போல இருக்குது பழங்கால பொருட்கள் அப்ப நம்ம சைபர்கிட்ட தான் இருக்குது வருது பத்தை வச்சு ஒரு நியூ கார்டை கொல்ல முடியும்னா இவங்ககிட்ட ஐம்பதுக்கு அப்ப இவன் இவன் தான் வல்லமை பொருந்தவனா இருப்பான் வந்தவன் நாம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான் அதோட இந்த பகுதியும் முடிவடையுது இந்த இடத்துல நாலு சூப்பர் ஹீரோஸ் வந்து அவங்க பங்களிப்பை வந்து செஞ்சிருக்கிறாங்க டாக் சைடு அவனுடைய பங்களிப்புக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறான் செபுல்கோர் உருவாக்கப்படுமா செபுல்கோருடைய கட்டுப்பாட சைபாக் நினைச்சது போல இவங்க கட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்களா இல்ல சைட் தான் வெற்றி அடைஞ்சானா என்ன நிலவரம் அப்படிங்கறத அடுத்தடுத்த பகுதிகளில் படிக்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும் அவைகள்லாம் படிச்சுட்டு நான் உங்களுக்கு கதையா சொல்ல வரேன் அந்த காணொலிகளெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா எந்த வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க தொடர்ந்து எந்த காணொளியானது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ண தவறாதீங்க கமெண்ட் பண்ண தவறாதீங்க மற்றும் ஷேர் பண்ண தவறாதீங்க சரி நண்பர்களே மீண்டும் ஒரு சுவையான காணொலி உங்களை சந்திக்க வரேன் அது நன்றி வணக்கம்